ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரான்சிஸ் பேகனோட ஆஃப் ஆம்பிஷன் அந்த எஸ்ஸேவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரான்சிஸ் பேகன் வந்துட்டு அவருமே ஒரு ஆம்பிஷியன் மேன். அவர் வந்துட்டு சாதாரண லோ லெவலில் இருந்துட்டு லார்ட் சான்ஸ்லர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. ஆம்பிஷியன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆசை லட்சியம் இலக்கு அடைவது என்பது தான். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஆம்பிஷியன் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆசைப்படலாம், அதே வந்துட்டு பேராசையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேராசையாக இருந்தால் அதோடய பின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஃப்ரான்சிஸ் பேகன் வந்து ஆம்பிஷியனை வந்து நாலு விதமாக கம்பேர் பண்ணியிருக்காரு. அந்த நாலு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஓடிட்டு இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், அதாவது நம்ம பாடியில் ஓடிட்டு இருக்க திரவங்கள், இதோட கம்பேர் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட், பிளகம், காலர், மெலங்கலி. இந்த நாலு ஃப்ளூயிட்மே வந்துட்டு ஒரு ஹியூமன் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது போல தான் வந்துட்டு ஒரு ஆம்பிஷியன் பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பேகன் சொல்கிறாரு. ஒரு ஆம்பிஷியன் மேன் வந்துட்டு அவனோட லட்சியத்தை அடையிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கணும். இப்போ நீ வந்து ஒரு ஆம்பிஷியன் மேனாக இருந்தினா, உன்னோட லட்சியத்தை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டேன்னா அது வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அப்படின்ட்டு ஃப்ரான்சிஸ் பேகன் சொல்கிறாரு. அதே வந்துட்டு நீ இந்த லட்சியத்தை அடையாமல் விட்டுட்டா அது வந்து உனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், அது வந்து ரொம்ப டேஞ்சர் உனக்குமே சரி சொசைட்டிக்குமே சரி. நீ வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அது இதாக இருக்கும், நம்ம லட்சியத்தை அடையலைன்னா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ லட்சியத்தை அடைஞ்சவங்களுக்கு அவனுக்கு மட்டுமே கிஃப்ட்டு கிடையாது, அது நம்ம சொசைட்டிக்குமே கிஃப்ட்டு, நம்ம கண்ட்ரிக்கும் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லப்போனால், இப்போ ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு நினச்சி அவன் படித்து அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டான்னா அது அவனுக்குமே ஒரு கிஃப்ட்டு தான், நம்ம சொசைட்டிக்குமே ஒரு கிஃப்ட்டு, ஒரு நல்ல டாக்டர் கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஆம்பிஷியஸ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு பர்சனுமே ஆம்பிஷியஸ் பர்சனாக இருக்கணும். அந்த ஆம்பிஷியன் வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக இருக்கணும், இந்த மாதிரி டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு நம்ம ஆம்பிஷியன் பர்சனாக இருக்கணும். அதே கெட்ட விஷயத்துக்காக இருந்தால் அது அவனுக்குமே டேஞ்சர், இந்த சொசைட்டிக்கும் டேஞ்சர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் பேகன் வந்து கிங்கை பற்றி சொல்கிறாரு. கிங் வந்துட்டு எப்படி ரூல் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஆம்பிஷியஸ் மேனை வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கிங் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு ஒரு ஆம்பிஷியன் பர்சனை தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு இப்போ மிலிட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் மிலிட்ரி பர்சனை ஒரு கிங் செலக்ட் பண்ணுறாருன்னா அவனுக்கு வந்து தேசபக்தி உள்ள பர்சனாக செலக்ட் பண்ணணும், அவனுக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரியான பர்சனை செலக்ட் பண்ணாதான் மிலிட்ரிக்கு அவன் தகுதியானவனாக இருப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்துட்டு ஒரு தகுதியான பர்சனை செலக்ட் பண்ணணும். ஒரு கிங்குன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா பர்சன் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுல கூட அந்தந்த துறையில் வந்துட்டு அவங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி பர்சன்ஸை பார்த்து பார்த்து கிங் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கிங் வந்துட்டு எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக நடந்துக்கணும். அதாவது ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் கிங் வந்து பாரபட்சம் இல்லாமல் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் வித்தியாசம் காட்டி பழகிறாரு, ஃபேவரட்டாக வச்சுக்கிறாருன்னா அது வந்து அந்த கிங்குக்கும் டேஞ்சர், அந்த மினிஸ்டருக்கும் டேஞ்சர். ஏன்னா அதை பார்க்குற மற்ற மினிஸ்டருக்கு வந்து பொறாமை ஏற்படும். ஏன்னா கிங் வந்து ஒரு மினிஸ்டரை மட்டும் ஃபேவரட்டாக வச்சுருக்காருன்ட்டு பொறாமை ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் கிங் வந்து எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். மினிஸ்டர்ஸை மட்டும் இல்லாமல் அவங்க கிங்குக்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் லோ கிளாஸ் மக்கள்லேருந்து ஹை கிளாஸ் மக்கள் வரைக்கும் எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். கிங்கோட பவர்ஸ் வந்து எல்லாருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் பேகன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா,
டைபரியஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு மார்கோ அப்படின்ற ஆம்பிஷியன் மேனை வச்சு செஜானஸ் அப்படின்ற ஒரு பர்சனை மர்டர் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு சீக்ரெட்டாக வச்சுருக்கணும், அந்த மார்கோன்ற பர்சனை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா அது வந்துட்டு அந்த பர்சனுக்கே வந்துட்டு டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃப்ரான்சிஸ் பேகன் வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த மூணு விஷயமும் வந்துட்டு ஆனரோட அசோசியேட் ஆகிருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ வெல் ஃபார் அதர்ஸ், அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரீச் எ க்ளோரியஸ் பொசிஷன் இன் த சொசைட்டி, சொசைட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனை ரீச் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டு ரைஸ் ஆஸ் எ ஃபார்ச்சூன், இந்த மூணு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மூணு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிங் வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் செலக்ட் பண்ணார்னா அந்த கிங் தான் வந்துட்டு வைஸ் கிங், அறிவாளி, புத்திசாலி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஃப்ரான்சிஸ் பேகன் வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸோட இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. என்னென்னா, ஒரு எம்பரர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. அதுதான் கிங் வந்துட்டு, ஒரு கிங் எந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், மற்ற ஒரு ஒர்க் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஒர்க்கில் சின்சியர் பர்சனாக இருக்கணும், அந்த ஒர்க்குக்காக அவங்களையே அவங்க டெடிக்கேட் பண்ணிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பர்சனை பார்த்து பார்த்து கிங் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் செலக்ட் பண்ணி நியமிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்ஸே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.